இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலத்தினுடைய 31வது ஞாயிற்றுக்கிழமையிலேயே நாம் அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இன்றைய நாளிலேயே நல்ல சொற்களை வாழ்கின்ற மனிதர்களாக இந்த தலைப்பிலேயே நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நமது வாழ்க்கையிலேயே நாம் நிறைய சொற்களை பயன்படுத்துவோம், நிறைய செயல்களை செய்வோம். அதில் நல்ல சொற்களும் இருக்கலாம், தீய சொற்களும் இருக்கலாம், நல்ல செயல்களும் இருக்கலாம், தீய செயல்களும் இருக்கலாம். எது பிறருக்குடைய வாழ்க்கையிலேயே நல்லதாகப்படுகின்றதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலேயே வாழ்ந்து காட்ட வேண்டும். எது பிறருக்கு தீயதாக அமைகிறதோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே வாழ்ந்து காட்டக்கூடாது. அதைத்தான் இன்றைய நாளிலேயே நம்முடைய வாசகங்கள் நல்ல சொற்களை வாழ்கின்ற மனிதர்களாக என்ற தலைப்பிலேயே நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இன்றைய முதல் வாசகத்திலேயே இறைவாக்கினர் மலாக்கி புத்தகத்திலேயே நம் ஆண்டவராகிய கடவுள் கூறுகின்றார், நானே மாவேந்தர், படைகளின் ஆண்டவர், என்னுடைய பெயருக்கு நீங்கள் மாட்சி அளிக்க வேண்டும் என்று நம் ஆண்டவராகிய இயேசு கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து அழைப்பு விடுக்கின்றார். எதற்காக அவ்வாறு அழைப்பு விடுக்கிறார் என்றால், இந்த இஸ்ரேல் மக்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தோம் என்றால் இரண்டு முக்கியமான நிகழ்வுகளை பார்க்கலாம். ஒன்று அடிமைத்தனம், இன்னொன்று விடுதலை. ஒன்று, எகிப்து நாட்டிலே அடிமைகளாக இருந்தார்கள். கடவுள் அவர்களை மீட்டு ஒரு நாட்டை வழங்கினார். அதே போல பாபிலோனியத்திலேயே அடிமைகளாக அழைத்து செல்லப்பட்டார்கள். மேலும் அவர்களுக்கு ஒரு புதிய ஒரு வாழ்க்கை முறையை நம் ஆண்டவராய கடவுள் அமைத்து தந்தார். அவர் என்னெல்லாம் சொன்னாரோ அதையெல்லாம் அவர் நிறைவேற்றினார். எவ்வாறாக, நீங்கள் அடிமைகளாக இருந்தால் நான் உங்களுக்கு விடுதலை தருவேன், நீங்கள் பாவம் செய்தால் உங்களை நான் தண்டிப்பேன், ஆனால் உங்கள் மீது நான் இரக்கம் கொண்டு பரிவிரக்கம் கொண்டு உங்களை மீட்பேன் என்று ஆண்டவராகிய கடவுள் கூறினார். அவர் சொன்னது எல்லாமே அவர் நிறைவேற்றினார். அதே போல இந்த மக்களுக்கும் அவர் கட்டளைகளை வழங்கினார். அந்த கட்டளைகளை வழங்குகின்ற பொழுது அந்த இஸ்ரேல் மக்கள் கூறுகின்ற பகுதியில் நான் ஆம் என்பதற்கு ஆமும், இல்லை என்பதற்கு இல்லை என்று பதிலும் வழங்கினார்கள். ஆனால் செயலை காட்டுகின்ற பொழுது ஆம் என்பதற்கு எதிராகவும் இல்லை என்பதற்கு எதிராகவும் தங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வந்தார்கள். அதைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலேயே நம் ஆண்டவராகிய கடவுள் சுட்டி காட்டுகின்றார். இன்றைய முதல் வாசகத்திற்கு முன்பு உள்ள அந்த வசனங்களை எடுத்து பார்த்தோம் என்றால் எவ்வளவு கேவலமான ஒரு கீழ்த்தரமான செயல்களை அந்த இஸ்ரேல் மக்கள் தங்களுடைய வாழ்க்கையில் செயல்படுத்தினார் என்பதை தெள்ள தெளிவாக அந்த மலாக்கி இறைவாக்கின்ற புத்தகத்திலே நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த இஸ்ரேல் மக்களுக்கு மிகவும் பொக்கிசம் என்று ஒன்று என்றால் அது எருசலேம் கோவில்தான். அந்த அவருடைய உடைமைகள் அனைத்துமே அழிக்கப்பட்டாலும் அந்த கோவில் இடிக்கப்பட்டது என்றால் அவர்கள் வாழ்க்கையிலே ஏதோ ஒன்றை இழந்ததாக அவர்கள் மன உடைந்து போவார்கள். எனவே அந்த கோவிலுக்கு அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏனென்றால் அந்த எருசலேம் கோவிலேயே ஆண்டவராய கடவுள் வாழுகின்றார். அப்போது கடவுள் வாழுகின்ற அந்த கோவிலேயே அவர்கள் பலி செலுத்துவார்கள். குறிப்பாக சிறந்த எடுத்துக்காட்டாக எடுத்து பார்த்தோம் என்றால், நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு வேண்டியவர்கள், நமக்கு அனைத்தையுமே வழங்குபவர், நமக்கு உதவி செய்கிறவர்கள் யாராவது நமது வீட்டிற்கு வந்தால் அவரை நாம் எவ்வாறு கவனிப்போம், அவரை அழகாக உபசரிப்போம், அவர்களுக்கு ருசியான உணவை சமைத்து போடுவோம், அவர்களை நம்முடைய வீட்டில் ஒரு உறுப்பினராக கருதுவோம். ஆனால் ஒரு நமக்கு உதவி செய்தவரை, நமக்கு அனைத்தும் தந்தவருக்கு எந்த உபசரிப்பும் வழங்காமல், அவருக்கு நல்ல சாப்பாடு கொடுக்காமல், முகத்தை தூக்கி வைத்து விட்டு அவருக்கு எதிராக பேசுகின்ற பொழுது எவ்வாறு கோபம் வரும்? அதே போலத்தான் இந்த இஸ்ரேல் மக்கள் நம் ஆண்டவராகிய கடவுளுக்கு செய்தார்கள். அவர்கள் கடவுளுக்கு பலி செலுத்த வருகின்ற பொழுது எவ்வாறாக பலி செலுத்துகிறார்கள் என்றால், தீட்டான உணவை ஆண்டவருக்கு படைக்கின்றார்கள். நொண்டியும் நோயுமாய் இருப்பதை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். தாங்கள் கொள்ளையடித்ததை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுக்கிறார்கள். எவ்வளவு கேவலமான ஒரு கீழ்த்தரமான செயல் என்பதை நாம் பார்க்கின்றோம். கடவுள் கேட்கின்றார், மகன் தந்தைக்கு மதிப்பு தருவான், பணியாளன் தன் தலைவனுக்கு மரியாதை கொடுப்பான் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். அப்போது நான் தந்தையானால் எனக்கு ஏன் மதிப்பு தரவில்லை, நான் தலைவனானால் ஏன் எனக்கு மரியாதை செலுத்தவில்லை என்று நம் ஆண்டவராய கடவுள் அந்த இஸ்ரேல் மக்களையும் அந்த மத தலைவர்களையும் பார்த்து குறிப்பிடுகின்றார்.
அப்போது அனைத்தையும் படைத்து அனைவருக்குமே கேட்காமல் கொடுத்த கடவுளுக்கு இப்படி கொடுத்தால் கடவுள் எவ்வாறு பொறுத்து கொள்வார்? கடவுளுடைய செயல் முற்றிலும் மாறுபட்ட செயலாக இருக்கின்றது. ஆண்டவர் இறைவாக்கினர்களை வைத்து கேட்கின்ற பொழுது அந்த இஸ்ரேல் மக்களும் அந்த மத தலைவர்களும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் நாங்கள் கடவுளுக்கு நல்லதான செய்தோமே, ஏன் நாங்கள் தவறு எதுவுமே செய்யவில்லை என்று கடவுளுக்கு எதிராக அவர்கள் கேள்வியை எழுப்புகிறார்கள். இந்த மத தலைவர்கள் இவ்வாறாக தீட்டுப்பட்ட, கொள்ளையடிக்கப்பட்ட, நொண்டியான, நோயுமாயிருந்த அனைத்து காணிக்கைகளையுமே கடவுளுக்கு செலுத்துகிறார்கள் என்றால், நல்லது அனைத்தையுமே தங்களுக்கு வைத்துவிட்டு தீயதை அனைத்தையுமே கடவுளுக்கு செலுத்துகிறார்கள். அதைத்தான் கடவுள் கண்டித்தார். அதைத்தான் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தும் தன்னுடைய வாழ்நாளிலேயே அந்த மத தலைவர்களை பார்த்து கண்டிக்கின்றார். அதே போல் மக்களுக்கு ஒரு சிறந்த அறிவுரையை வழங்குகின்றார். என்ன அறிவுரை என்றால், அந்த பரிசேயர்கள் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், ஆனால் அவர்கள் செய்வதை கடைபிடிக்காதீர்கள் என்று நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த மக்களுக்கு ஒரு புதிய ஒரு அறிவுரையை வழங்குகின்றார். அப்படி என்ன சொன்னார்கள் என்று பார்த்தோம் என்றால், மறைநூல் அறிஞர்கள் பரிசேயர்களுடைய வாழ்க்கையை பற்றி நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தியிலே அழகாக எடுத்துரைக்கின்றார். யார் இந்த மறைநூல் அறிஞர்கள் என்றால், திருச்சட்டத்தை அறிந்தவர்கள், தங்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக திருச்சட்டத்திற்கு அர்ப்பணித்தவர்கள், அனைத்தையுமே விளக்கி மக்களுக்கு போதித்தவர்கள். பரிசேயர்கள் என்றால் அதிகாரத்தோடு வாழ்கின்றவர்கள், யார் என்ன செய்ய வேண்டும் என்று கட்டளை கொடுக்கின்றவர்கள், போதிப்பவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இந்த இரு குழுவினருக்குமே மோசையினுடைய அதிகாரம் இருந்தது. மோசை யாரு? கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதர், அந்த இஸ்ரேல் மக்களை வழி நடத்துவதற்காக கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். எனவே அதே வழி நடத்துகின்ற அந்த அதிகாரத்தை இந்த குழுவினர்கள் பெற்றிருந்தார்கள். ஆனால் அவர்களுடைய செயல்முறை எவ்வாறாக இருக்கிறது என்றால், பிறரை அடிமைப்படுத்துவதாக இருந்தது. எப்படி ஒரு வழி நடத்துபவன் இருக்க வேண்டும் என்றால், அவன் சொல்கிறது போல அந்த கட்டளைகளை அவருடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும். எப்போது அந்த சொல்கின்ற சொற்களானது அவனுடைய வாழ்க்கையோடு ஒத்து போகவில்லை என்றால், அவர் மக்களை ஒழுங்காக வழி நடத்த மாட்டார், மாறாக மக்களை அடிமைப்படுத்துவனாக மாறிவிடுகின்றார். அதைத்தான் அந்த மறைநூல் அறிஞர்களும் பரிசேயர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே வாழ்ந்தார்கள். அதை இயேசு அவர்கள் சொல்வதை கேட்டார். அவர்களுடைய செயல்களையுமே அவர் பார்த்தார். அதைத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், அவர் சொல்வதை நீங்கள் கேளுங்கள், ஆனால் செய்வதை நீங்கள் கடைபிடிக்காதீர்கள் என்று குறிப்பிடுகின்றார். அதைத்தான் ஒவ்வொன்றாக நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அதை சுட்டி காட்டுகின்றார். இவ்வாறாக அந்த பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் சுமையான பழுவை தூக்கி அந்த மக்களிடத்திலேயே வைப்பார்கள், ஆனால் அவர்கள் உதவி செய்யக்கூட முன்வர மாட்டார்கள். பிறர் பார்க்க வேண்டுமென்று அனைத்து விதமான செயல்களையுமே செய்கிறார்கள். மறைநூல் வாசகப்பட்டத்தை அகலமாக்கி வைத்து எங்களுக்குத்தான் அதிகாரம் இருக்கிறது என்று அவர்கள் போதிக்கிறார்கள். விருந்தினரிலேயே முதன்மையான இடத்தை அவர்கள் விரும்புகிறார்கள். தொழுகையிடத்திலேயே முதன்மையான இருக்கைகளை விரும்புகிறார்கள். பிறர் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு வணக்கம் செலுத்த வேண்டும், ரபி என்று அழைக்க வேண்டும் என்று அனைத்தையுமே அவர்கள் நினைக்கிறார்கள். இது எதனால் ஏற்படுகிறது என்றால், பெருமை பாராட்டதுனால ஏற்படுகின்றது. ஏனென்றால் அந்த பெருமை பாராட்டல் வருகின்ற பொழுது தன்னை பிறர் உயர்ந்தவர் என்று நினைத்து கொள்ள வேண்டும். பாராட்டுகளை அதிக எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறார்கள். நிறைய சொல்வார்கள், ஆனால் செயலிலே கோட்டை விடுவார்கள். ஏதாவது செயலை செய்தார் பார்த்தும் பார்க்காமதி செல்வார்கள். அவர்களிடம் பணிவே இறக்காது. நல்லது செய்கின்ற எண்ணமே அவர்களுடைய வாழ்க்கையில் வருவதில்லை. ஆனால் இந்த பெருமை பாராட்டுதல் எதில் கொண்டு விடுகிறது என்றால், சுயநலத்திலேயே கொண்டு விடுகின்றது. நான் என்பதிலே தான் அடங்கி விடுகின்றது. எனக்கு எல்லாமே கிடைக்க வேண்டும் என்று இருக்கின்றது. எனக்கு கீழ்தான் அனைவரும் இருக்க வேண்டும் என்று இருக்கிறது. நான் சொல்வதை தான் பிற மனிதர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். சக மனிதர்களை சக சகோதர சகோதரிகளாக நினைக்காமல் அடிமைகளாக மாற்றுகின்ற எண்ணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். இவையெல்லாம் விட்டுவிட நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அழைப்பு விடுக்கின்றார். எவ்வாறு என்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே போதகர் அல்ல.
மாறாக உங்களுக்கு ஒரே ஒரு போதகர் அவர் விண்ணக தந்தை மட்டுமே. இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே உங்களுக்கு தந்தை அல்ல, மாறாக விண்ணகத்தில் இருக்கின்ற கடவுள் ஒருவரே உங்களுக்கு தந்தை. இந்த உலகத்தில் இருக்கின்ற யாருமே வழி நடத்துபவர்கள் அல்ல, மாறாக கடவுளாகிய ஆண்டவரே வழி நடத்துகிறார் என்று நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுகிறார். கடைசியாக கூறுகின்றார், உங்களில் வழி நடத்துபவராக இருக்க வேண்டும் என்றால், பெரியவராக இருக்க வேண்டும் என்றால், தலைவனாக இருக்க வேண்டால், முதலில் நீங்கள் தொண்டராக இருக்க வேண்டும் என்று குறிப்பிடுகின்றார். எவ்வாறாக என்று பார்த்தோம் என்றால், தாழ்ச்சியுள்ள ஒரு மனிதர்களாக மாற வேண்டும். நம்முடைய பேருக்கும் புகழுக்கும் பெருமை சேர்க்கின்ற மக்களாக வாழக்கூடாது, மாறாக தாழ்ச்சியுள்ள மனிதராக வேண்டும். அவன்தான் உண்மையான தலைவனாக இருக்க வேண்டும். உண்மையான தலைவன் என்றால் களத்தில் இறங்கி வேலை செய்கிறவன், கை கட்டி நிற்பவன் அல்ல. உண்மையான தலைவன் என்றால் தாழ்ச்சியோடு வாழ்பவன், புகழ்ச்சியோடு வாழ்பவன் அல்ல. உண்மையான தலைவன் பிற மீது இரக்கம் கொள்பவன், கடின உள்ளத்தினர் அல்ல. உண்மையான தலைவன் கை கொடுப்பவன், கை கழுவி விட்டு செல்பவன் அல்ல. உண்மையான தலைவன் பிறர் நலம் கருதி வாழ்பவன், சுயல் நலம் கருதுபவன் அல்ல. உண்மையான தலைவன் பிறருக்கு அனைத்தையுமே வழங்குபவர், தன்னுடைய சுயநலத்திற்காக ஈட்டுபவன் அல்ல. உண்மையான தலைவன் வேலை செய்கிறவன், வேலை வாங்குகிறவன் அல்ல. அதைத்தான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கின்றார். உண்மையான தலைவனாக நீங்கள் இருக்க வேண்டும் என்றால், வழி நடத்துபவனாக இருக்க வேண்டால், நல்ல சொற்களை தன்னுடைய வாழ்க்கையில் செய்து காட்ட ஆண்டவர் அழைப்பு விடுக்கின்றார். சில நேரங்களில் நாமும் குவண்டே கூறுவோம், சில நாள் கடைபிடிப்போம், அதன் பிறகு அதை அப்படியே விட்டு விடுவோம். ஆனால் அதை எதை பேசுகின்றோமோ அதை கடைபிடிக்க செயலில் காட்ட தவறுகின்றோம். அதற்காக தீயதை பேசி கெட்டதை சொல்லி அதை கடைபிடிக்க அழைக்கவில்லை, மாறாக நல்லதை பேசி நல்லதை வாழ்க்கையில் செயல்படுத்துவதற்காக கடவுள் அழைப்பு விடுக்கின்றார். எனவே சிந்தித்து பார்ப்போம், நான் நல்ல சொற்களை பயன்படுத்தி அதை என்னுடைய வாழ்க்கையிலேயே செயலில் காட்டுகின்ற மனிதர்களாக வாழ்கிறேனா இல்லையா என்று. எனவே நல்ல மனிதர்களாக வாழுவோம், நல்ல சொற்களை பேசுவோம், நல்ல செயல்களை செய்வோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.